நம்ம எப்போ வந்து இந்த மரணத்தை வந்து ரொம்ப கேஷுவலாக பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் உங்களுக்கு ஞானமே வரும். அது வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆத்மா சாந்தி அடைகிறதுன்னா என்ன? நீங்கள் எப்படி கூட்டம் கூட்டமாக சுற்றுறீங்க, இந்த வேலை அந்த வேலை, இங்கே போகணும் அங்கே போகணும், இது பிஸியாக இருக்குது, எனக்கு இந்த மீட்டிங் இருக்குது, எனக்கு அந்த மீட்டிங் இருக்குது, இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன், இதை பார்க்க போகிறேன் அதை போ, எத்தனை வேலை பண்ணுறீங்க, இதே மாதிரி அதுங்க சுற்றிட்டு இருக்குதுங்க. ரெஸ்ட் இன் பீஸ்னா என்ன அர்த்தம்னா, இப்பவே உடலில் உயிர் இருக்கும் போதே அமைதியை பழகிட்டீங்கன்னா யூ வில் பி இன் ரெஸ்ட் இன் பீஸ். எதுக்கு வாழ்றோம்னா, உடலை விட்டு உயிர் வெளியேறும் போது மறுபடியும் இங்கே வந்துடக்கூடாதுன்ற தெளிவுக்காக இப்போ உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். புரிஞ்சுதான் புரியலையே உங்களுக்கு நான் சொன்னது? வாழும் போதே நீ உன்னை நீ சேஃப்டி பண்ணிக்கல, பிசிக்கல் பாடியில் இருக்கும்போது மட்டும்தான் உன்னை நீ பாதுகாத்து கொள்ளக்கூடிய விஷயத்த நீ பண்ண முடியும். பிசிக்கல் பாடியில் நீ இருக்கும் போதே உன்னை நீ சேஃப் பண்ணிக்கக்கூடிய விஷயத்த எதுவுமே பண்ணல. நீ எப்படி நீ பாடியை விட்டு வெளியே போனோடனே நீ எப்படி நான் காப்பாத்துறதுன்னு சொல்லி எந்த குருமார்களும் நிச்சயமாக உடலை விட்டு உயிர் வெளியேறிய ஆன்மாக்களுக்கு உதவியே பண்ண மாட்டாங்க. வருகின்ற ஜனவரி 28ஆம் தேதி 2024வது வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ செரம்பான், குலாலம்பூர், ஷாலாம், கிளாங் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நியூ இயரை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இறைவனை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய வகையில் ஒரு ஜூம் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி இரவு கிட்டத்தட்ட ஒரு 10 மணியிலிருந்து ஆரம்பித்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து தொடங்கக்கூடிய புத்தாண்டு மிகச்சிறந்த அளவில் மிக உயர்ந்த அளவில் அமைய வேண்டும். குடும்ப பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும், பொருளாதார பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும், மனசில் வந்து நிம்மதியே இல்லை, ரொம்ப நாளாக படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது, பல ஜென்மங்களாக தீர்க்க முடியாத கர்மவினை சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து பரம்பொருள் யோகம் தீட்சை வந்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். இந்த ஜூம் வாயிலாக நீங்கள் அனைவரும் பயன்பெற்று உங்களது வாழ்க்கைக்கு உண்டான ஆன்மீக கதவுகளை தாராளமாக திறந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். சென்னையில் பெய்த மழை, உணவு தேவைகள், மளிகை ஜாமான் பொருட்கள், இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது. லாரியில, வேன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரண பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணிருக்கோம். கீழே உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம். பரம்பொருள் foundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும். வேற மளிகை ஜாமான பொருட்களாக தான் எங்களால சப்போர்ட் பண்ண முடியும் நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து சென்னையில ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 8G வரி விலக்கு வந்து உண்டு. பெரிய லெவல்ல பண்ண இருக்கக்கூடிய இந்த நிவாரணத்திற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆத்மா சாந்தி அடைகிறதுன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னடா வந்ததுல இருந்து வாழ்க்கையை வாழ்றதுக்கு பேசுவான்னு பார்த்தா சாகிறது, டெத்து, போனோம் இதே தான் பேசிக்கிட்டு இருக்கான். கற்றுக்குங்க, டெத்துன்றது ஒரு அற்புதமான வார்த்தை. அது ஆக்சுவலி ரொம்ப அருமையான வார்த்தை. வி ஷுட் செலிப்ரேட் த டெத், வி ஷுட் டாக் அபவுட் டெத். நம்ம எப்போ வந்து இந்த மரணத்தை வந்து ரொம்ப கேஷுவலாக பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் உங்களுக்கு ஞானமே வரும். அது வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆத்மா சாந்தி அடைகிறதுன்னா என்ன? ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க? செத்து போயிட்டால் எல்லாம் முடிஞ்சுன்றாங்களே, முடிஞ்சா எல்லாமே? செத்து போனால் தான் இருக்கிறதுலேயே பெரிய பிரச்சனை. ஃபிசிக்கல் பாடி இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு புண்ணிய காரியம் பண்ணி கர்மாவை அழிப்பதற்குண்டான வேலைகளில் ஈடுபடலாம். செத்து போயிட்டீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் பாடி கிடைக்கிறதுக்கு அழுதுகிட்டு இருப்பீங்க. உட்காந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆக போதோ, எத்தனை ஜென்ம நான் உட்கார போகிறனும்னு சொல்லி உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ இங்கெல்லாம் ஆன்மா இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஏகப்பட்ட ஆன்மாக்கள் நீங்கள் எப்படி உடம்போடு சுற்றிட்டு இருக்கீங்களோ அது உடம்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கீங்க. சீரியஸ்லி, நாட் அ ஜோக். நீங்க எப்படி கூட்டம் கூட்டமா சுத்துறீங்க, இந்த வேலை அந்த வேலை, இங்க போகணும் அங்க போகணும், இது பிஸியா இருக்கு, எனக்கு இந்த மீட்டிங் இருக்கு, எனக்கு அந்த மீட்டிங் இருக்கு, இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன், இதை பார்க்க போறேன் அதை போ, எத்தனை வேலை பண்றீங்க, இதே மாதிரி அதுங்க சுத்திட்டு இருக்குதுங்க. அதுங்க எப்படி தெரியுமா சுத்துது?
இவன் இங்கே போகிறான், அவன் அங்கே போகிறான், இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் கொஞ்சம் காரில் போகணும், கிராபில் போகணும், எம்ஆர்டியில் போகணும், அவங்களுக்கு அப்படி இல்லை, இப்படின்றதுக்குள்ளே எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடுவாங்க. ஆனால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது, போயிட்டு வரலாம், அவ்வளோதான். அடுத்தவனை தொந்தரவு பண்ணலாம், டிஸ்டர்ப் பண்ணலாம், வேறு எந்த பாடிக்குள்ளே போகலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஏன் அதோட ஆசையை நிறைவேற்றணும்னா பாடி வேணும், பாடி இல்லை அப்படின்னா அதோட ஆசைகளை நிறைவேற்ற முடியாது. ஏன் ஆசைகளை நிறைவேற்றணும், ஆசைகளை நிறைவேற்றணும், அப்படி இல்லைன்னா புரிதலுக்குள்ள ஞானத்துக்கு வரணும். இது ரெண்டும் வரலன்னா முக்தி அல்லது மோட்சம் என்கின்ற நிலைக்கு உங்களால் போக முடியாது. அதுக்கு பேர் தான் ஆத்மா சாந்தி அடைகிறது. ஆத்மா சாந்தி அடைகிறதுனா என்ன? ரெஸ்ட் இன் பீஸ், ஆர்ஐபி, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த உடலில் சிவம் இருப்பதனால்தான் இந்த உடலுக்கு மரியாதை. இந்த உடலில் இருக்கக்கூடிய சிவம், நான் உடனே என்னடா சிவம்னு சொல்றதுனால நீங்க எல்லாரும் நினைச்சுங்க, இவர் இந்து மதத்துக்கு, நான் எந்த மதத்துக்கு சப்போர்ட் பண்ணல, சிவம்னா அது ஒரு தன்மை அப்படி வச்சுக்குங்க. எதுக்கு சிவம்னு வச்சுக்கிறேன், உயிர்னு வச்சுப்போமா, உங்களுக்கு ஈஸி, உங்களுக்கு எதுக்கு இது புரியற மாதிரி சொல்ல. சிவம் இந்த உடலை விட்டு வெளியே போகிவிட்டது என்றால் இந்த உடலிற்கு பெயர் சவம். உங்களுக்கு எப்ப மரியாதை? உயிர் இருந்தா தான் மரியாதை. உயிர் வெளியே போயிருச்சுன்னா உங்களுக்கு மரியாதையா? நீங்க எவ்வளவு அழகா இருந்தாலும், எவ்வளவு கியூட்டா இருந்தாலும், எவ்வளவு சூப்பரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், செத்து போயிட்டீங்கன்னா எப்படி வாழ்ந்த மனுஷன், இவர் போனது கூடயே நான் வாழ்றேன்னு யாரு வாழ்வாங்க? நீங்க சொல்லுங்க, யாராவது வாழ்வாங்களா? ஆசை ஆசையாக கல்யாணம் செய்த மனைவி வாழ்வாளா? ஆசை ஆசையாக கல்யாணம் செய்த கணவன் வாழ்வாரா? பெற்றெடுத்த பிள்ளை எங்க அப்பாடா? என்னை எப்படி படிக்க வச்சார், எனக்கு எப்படி வீடு கட்டி கொடுத்தாரு, என்னை எப்படி பார்த்துக்கிட்டாரு, என்னை எப்படி சாப்பாடு போட்டு வளர்த்தாரு? எங்க அப்பா இறந்துட்டாரு, அதனால நான் பத்திரமா இவரை நான் வீட்டில் வச்சு ஃப்ரீசர், இப்போ ஸ்மெல்லு வரும், அப்படி வரும், இப்படி வரும்னா கூட சரி ஓகே, ஃப்ரீசிங் கண்டிஷன்ல வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான் அவங்க பிள்ளை உங்களை. மரியாதை அப்ப உடலுக்கா உயிருக்கா? எதுக்கு மரியாதைங்க? உயிர் யாருதுங்க? உங்களுக்கு தாங்க உயிர். உயிர் யாருது? ஏதோ ஒரு ஜார்னிக்கு அனுப்பிச்சிருக்காங்க, போய் பார்த்துட்டு வான்னு அனுப்பிச்சிருக்காங்க. இது இல்லை நம்ம அட்ரஸ், நம்ம அட்ரஸ் சிங்கப்பூரா, நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு ரோடு, குறுக்கு சந்து, துபாய் அப்படின்ற மாதிரி. உங்கள் அட்ரஸ் இதுவா? உங்கள் அட்ரஸ் எது? இந்த அட்ரஸ் நம்மளதே இல்லை, சிங்கப்பூர் நம்ம அட்ரஸ் இல்லை, பூமி நம்ம அட்ரஸ் இல்லை. வி கேம் ஃப்ரம் சம்வேர் அரவுண்ட் த யூனிவர்ஸ். யூ டோன்ட் ஹாவ் ஈவன் சிங்கிள் ட்ராப் ஆஃப் ஐடியா ஃபார் வாட் ரீசன் யூ ஆர் லிவிங் ஹியர். இப்போவே அமைதி இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, செத்து போயிட்டீங்கனால இதே மாதிரி அமைதி இல்லாமல் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. இது வேணும் அது வேணும்னு ரெஸ்ட் இன் பீஸ்னா என்ன அர்த்தம்னா, இப்போவே உடலில் உயிர் இருக்கும்போதே அமைதியை பழகிட்டீங்கன்னா யூ வில் பி இன் ரெஸ்ட் இன் பீஸ். இப்பவே பக்குவம் வரலாம், செத்து போனதுக்கு அப்புறம் எப்படி பக்குவம் வரும்? எதுக்கு வாழ்றோம்னா, உடலை விட்டு உயிர் வெளியேறும் போது மறுபடியும் இங்க வந்துடக்கூடாதுன்ற தெளிவுக்காக இப்ப உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். புரிஞ்சுதா புரியலையா உங்களுக்கு நான் சொன்னது? இந்த உலகத்தில் நாம் பிறந்ததற்குண்டான மாபெரும் காரணம், மாபெரும் நோக்கம் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, வீடு கட்டுறது, கார் வாங்கிறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை குட்டி பெற்றுக்கிறது, செக்ஸ் வச்சுக்கிறது, ஊர் சுற்றுறது கிடையாது. இதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்குங்க. நானும் ஊர் சுற்றுறேன், நானும் என் லைஃப் என்ஜாய் பண்ணுறேன், நானும் நல்லா சாப்பிட்றேன், நானும் கார் வச்சுருக்கேன், நானும் லக்ஸரி கார் யூஸ் பண்ணுறேன், எல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் நாளைக்கே வேணான்னு பிடிங்கிட்டிங்கனால ஜாலியாக உட்காந்துருப்பேன் நான். உங்களால் உட்கார முடியுமான்னு யோசிச்சுக்குங்க. தட் இஸ் த குட் ஸ்டேட். அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இதுதான் ஞானம். எனக்கு இது இருந்தா தான் நான் அதை பண்ணுவேன், இது இருந்தா தான் அனுபவிப்பேன், நான் இப்படித்தான் போவேன், நான் அப்படித்தான் போவேன், என்னால இது இருந்தா தான் பண்ண முடியுதுன்னா, நவ் யூ ஆர் இன் டேஞ்சர். ஞானம் என்ன சொல்கின்றது? ஞானம் எதை சொல்லி கொடுக்கின்றது? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் உடலில் உயிர் இருக்குது இல்லையா, இதுதான் உங்களுடைய சேஃப் பாயிண்ட். இந்த மூமெண்ட்டை நீங்க பயன்படுத்தணும். போயிருச்சுன்னா என்ன நீங்க கத்துனீங்கனாலும் கதறினீங்கனாலும் வராது. பிராக்டிக்கலி பார்த்துட்டு வந்ததுனால சொல்றேன், புக்கில் படிச்சாலும் அவ்வளோ தூரம்லாம் பேச முடியாது, தெரிஞ்சுங்க. முதல்ல புக்கில் படிச்சு பேசினாலும் எனக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ஸ்லாம் வராது. பேசிக்கலி ஐ எம் சச் கைண்ட் ஆஃப் பர்சன் ஹூ டோன்ட் ஹாவ் எனி ஃபெய்த் ஆன் த வேர்ட்ஸ்.
நான் அன்டில் நான் ஓனா என்னோட லைஃப்பை நான் உணர்ற வரைக்கும், நான் பார்க்குற வரைக்கும், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வரைக்கும் எதையும் நம்ப மாட்டேன். நான் அந்த மாதிரியான ஒரு பர்சன். நிறையா பேர் நிறையா சொன்னாங்க, எனக்கு நம்பிக்கையே இல்லை. சரி, இத்தனை பேர் சொல்கிறாங்களே, ஏதோ ஒன்று இருக்குது போலன்னு சொல்லி, சரி இப்போ நான் போய் பார்க்குறேன் அந்த ரூட்லன்னு சொல்லி அந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டேன். அந்த யோக பயிற்சி எடுக்கிறேன், சித்தர்கள் கொடுத்த அந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுறேன். ஃபாலோ பண்ண எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே உடலை விட்டு வெளியே போயிட்டேன். விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, கண்ணால் பார்த்த சாட்சி இருக்குது, கூட பயணித்தவங்க இருக்காங்க. உடலை விட்டு வெளியே போயாச்சு. வெளியே போயிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் உடலுக்குள்ளே வரேன். உடலுக்குள் வரும்போது புரிகிறது, மொத்த வாழ்க்கையும் பெரிய கேம். நீங்கள் நினைக்கிற மாதிரியே இல்லை, இந்த உலகம் இப்படி இல்லையே. உங்கள்கிட்ட போய் சொல்லி எனக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் என்னை குருவாலாம் ஏற்றுக்கவே வேண்டாம், நீங்கள் இவரை குருவாக ஏற்றுக்க வேண்டாம், நீங்கள் நான் காட்டக்கூடிய சாமியை கும்பிட வேண்டாம். நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான், என்ன, செத்து போகிறதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிருங்க, இல்லாட்டினா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எனக்கு இறைவன் எனக்கு கொடுத்த பணி மட்டும் இல்லை, உங்கள் மீது மிகுந்த அக்கறை இருப்பதன் காரணமாகத்தான் சொல்கின்றேன். நிறைய ஆன்மாக்கள் வந்து தொடர்பு உள்ளது, தொடர்பு கொண்டு அந்த ஆன்மாக்கள் கெஞ்சுது, கதறுது, ஐ கேனாட் ஹெல்ப். வாழும் போதே நீ உன்னை நீ சேஃப்டி பண்ணிக்கல, ஃபிசிக்கல் பாடியில் இருக்கும்போது மட்டும்தான் உன்னை நீ பாதுகாத்து கொள்ளக்கூடிய விஷயத்தை நீ பண்ண முடியும். ஃபிசிக்கல் பாடியில் நீ இருக்கும்போதே உன்னை நீ சேஃப் பண்ணிக்கக்கூடிய விஷயத்தை எதுவுமே பண்ணல. நீ எப்படி நீ பாடியை விட்டு வெளியே போனோடனே நீ எப்படி நான் காப்பாற்றுறதுன்னு சொல்லி எந்த குருமார்களும் நிச்சயமாக உடலை விட்டு உயிர் வெளியேறிய ஆன்மாக்களுக்கு உதவியே பண்ண மாட்டாங்க. ஏன் வாழும் போது என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பாங்க, கண்டிப்பாக தே வில் ஆஸ்க். 200% they will definitely ask you, உடலில் உயிர் இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்த கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பார்கள். நீங்க அங்க போய் பதிலே சொல்ல, எனக்கு யாரும் சொல்லவே இல்லையன்னு சொல்ல முடியாது. அது நீங்கெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா வேற வழியில் என்ன உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறேன்னு. கிளாஸ் அட்டன் பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அட்டன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நோ வே நாளை பின்ன போய் ஏன்டா அன்னைக்கு ஒரு உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருந்தாங்களடா, காலையில 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் உயிரை கொடுத்து போராடி கத்திக்கிட்டு இருந்தானே, அவ்வளோ நேரம் சொன்னானே, என்ன பண்ணிட்டு இருந்த, தூங்கிட்டு இருந்தியான்னு கேட்பாங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.